ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தவங்க தர்ஷன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தஞ்சாவூர் பெரிய கோயில். இதை வந்து ராஜராஜேஸ்வரன் கோயிலுன்ட்டு சொல்கிறாங்கோ இல்லை பெருவுடையார் கோயிலுன்ட்டு கூட சொல்கிறாங்கோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சாவூர் பெரிய கோயில் இதோட விசேஷத்தை பத்தி பாத்தீங்கன்னா, இந்த கோயில் 7 வருஷத்துல கட்டி முடிச்சிருக்காங்கோ. என்னடா இது 7 வருஷத்துல எத்தினோ கோயில் எல்லாம் கட்டுறாங்கோன்ட்டு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த 7 வருஷத்துல கட்டிருந்து சாதாரண கல்லால இல்ல, கிரேனைட் கல்லால. இந்த காலத்திலயே நம்ம கிரேனைட் கல்ல எல்லாம் கட் பண்ணி செதுக்கி அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 7 வருஷத்துல சீக்கிரமா கட்டி முடிச்சிருக்காங்கன்னா இது ஆச்சரியப்பட வேண்டியான விஷயம்தான். அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த கோயிலோட இடம் வந்து சுமார் 80 டன் கிலோ இருக்கும்ன்ட்டு சொல்லப்படுறாங்கோ. ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிச்சா, இந்த கோயிலை சுற்றி 50 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு எந்த கிரேனைட் மடியும் கிடையாது, கிரேனைட் கல் கூட கிடைக்கல. அப்புறம் எப்படிடா இவங்க வந்து 50 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து கல்லெல்லாம் கொண்டு வந்து 7 வருஷத்துல கட்டியிருக்காங்கோ? எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கோ. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை செஞ்ச எல்லாரோட பேரும் அங்கே கல்வெட்டில் செதுக்கி வச்சிருக்காங்கோ. இது ஒரு சாப விடப்பட்ட கோயில்ன்னு கூட சொல்கிறாங்கோ. என்னடா இது இவ்வளோ ஃபேமஸான கோயிலும் ஒரு சாபமான்ட்டு நீங்கள் கேட்கலாம். அது என்ன சாபம்னா, யாராவது பதவியில் இருக்கிறவங்களோ இல்லாட்டி பதவியில் இருக்கணும்ன்ட்டு ஆசைப்படுறவங்களோ இந்த கோயிலுக்கு போனால் ஒன்று அவங்க செத்துடுவாங்கோ, இல்லை அதுதான் அவங்களோட கடைசி வருஷமாக இருக்கும் அவங்க அரசியலில் இருக்கிறது. அவ்வளோ ஏங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 1984 எம்ஜிஆரோ பின் இந்திரா காந்தியோ அந்த கோயிலுக்கு போயிருக்காங்கோ. அந்த கோயிலில் எம்ஜிஆர் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டம் போனப்போ தான் தெரிஞ்சிச்சு அவரோட கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு நோயெல்லாம் வந்து செத்துருக்காரு. இந்திரா காந்தி அதே வருஷத்தில் அவங்க வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்கோ. 2010 வந்து கருணாநிதி சிஎம்மா இருந்தாரு. அப்போ வந்து கருணாநிதி வந்து ஒரு 1000 வருஷம் ஆச்சு இந்த கோயிலை கட்டி, பெருசா இத்தகைய செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் அப்போ எல்லாம் வந்தாங்கோ. நல்லா நடந்துச்சு. ஆனா அப்தான் அவர் வந்து அரசியல் இந்த சி வருஷம். இந்த கோயிலை வந்து ராஜராஜ சோழன் கட்டியிருக்காரு. ஆனா இந்த கோயிலை கட்டுறதுக்கு பிளான் கொடுத்தது வந்து ராஜகுரு. ராஜகுரு வந்து எப்படி பிளான் கொடுத்துருக்காருன்னா, இந்த சூரிய ஒளி வந்து நேரா அந்த மேல ஹோல் பண்ணிட்டு அந்த சூரிய ஒளி வந்து நேரா வந்து மூலஸ்தானத்துல இருக்க லிங்கத்து மேல வீற மாதிரி ஒரு பிளான் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இவங்களும் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. கட்டுறதுக்கு ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிறவருக்கும் அப்போ இந்த ராஜாவுக்கும் ராஜகுருவுக்கும் நடுவில் ஒரு சின்ன சின்ன டிபேட்ஸ் எல்லாம் வந்து நின்று இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு கடைசியில வந்து ஒரு வழியா இந்த கோயிலை 7 வருஷம் ஆன பிறகு கட்டி முடிச்சாங்க. கட்டி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த கும்பாபிஷேகம்ன்றது பண்ணுவாங்கல்ல, அது வந்து பண்றப்போ அந்த மந்திரம் வந்து சான்ஸ்கிரீட்ல தான் சொல்லணும்ட்டு ராஜா சொன்னாரு. இல்லை நம்ம தமிழர்கள் தானே, நம்ம தமிழையே சொல்லலான்ட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே தமிழர்கள் தான். ஆனா சான்ஸ்கிரிட் மொழி வந்து கொஞ்சம் உயர்ந்த மொழியா இருந்துச்சு அப்போ. மந்திரம் எல்லாம் அதுலதான் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால கும்பாபிஷேகத்தோட மந்திரம் வந்து சான்ஸ்கிரீட்ல தான் பண்ணோன்ட்டு ராஜா சொல்லி நின்றாரு. கடைசியில எப்படி இருந்தாலும் ராஜாவோட பேச்சுதான் ஈடுபட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன மதிக்கலன்ற கோபத்துல வந்து அந்த ராஜகுரு வந்து இந்த கோயிலுக்கு வந்து சாபம் கொடுத்தாரு. நீ என்ன அவமதிச்சதுக்கு காரணமா நான் வந்து உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன், இந்த கோயில பதவியில இருக்கவங்க அப்படி பதவியில இருக்கணும்ட்டு ஆசைப்படுறவங்க யாராவது போனா ஒன்னு அவங்க செத்துருவாங்க இல்லாட்டி அவங்களோட பதவி போயிடும்ட்டு நான் சாபம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் செத்துட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கூட அந்த அதே கோயிலிருந்து மேலேருந்து கீழே விழுந்து செத்துட்டாரு. இந்த சாபம் வந்து வேற மாதிரியே வந்துச்சுன்னு கூட சொல்றாங்க சில பேர். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சோலாஸ் வந்து ஃபர்ஸ்ட் யார் கூட யுத்தம் பண்ணி நாட்டையெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்கோ? எஸ் கரெக்ட், பாண்டியர்கள் சேரர்கள். இவங்க கூட எல்லாம் யுத்தம் பண்ணி இருக்கிறப்போ தேர்ட் ஸ்டேட்டான ஸ்ரீலங்கா கிட்டேருந்து ஹெல்ப் கேட்டாங்கோ. சரி பண்ணலாமே இவங்களோ, நம்மளுக்கு அது ராஜ்யம் இன்க்ரீஸ் ஆகும்ட்டு ஸ்ரீலங்கா காரங்களும் ஹெல்ப் பண்றதுக்கு வந்தாங்கோ. அப்போ கூட அவங்க தோத்துட்டாங்கோ. ஆனால் இந்த ராஜராஜ சோழன் அதனால சும்மா இருக்கல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களேன்ட்டு கடல் தாண்டி போய் ஸ்ரீலங்கா மேலே யுத்தம் பண்ணியிருக்கா. நம்ம எல்லாம் நிலத்து மேலே யுத்தம் பண்ணுறதே அப்போ எல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு, இவன் கடல் தாண்டி போய் யுத்தம் பண்ணியிருக்கா ஸ்ரீலங்கா மேலே.
அதனால தான் இவன் வந்து இந்த மாதிரி கடலையே தாண்டி வந்தானேன்ட்டு ராஜராஜ சோழன்ட்டு இவனை கூப்பிடுறானுங்கோ. அப்போ வந்து ஸ்ரீலங்காவை கிங் மஹிந்தான்றவன் ரூல் பண்ணியிருந்தான். அப்போதான் இந்த கிங் மஹிந்தா வந்துட்டு நீ இந்த மாதிரி எண்ணியத்தோ கிடைச்சதில்ல, நான் உன்னை சும்மா விடமாட்டேன்ட்டு ஒரு அழகான பொண்ணை வந்து அவன்கிட்ட அனுப்பிச்சு அவனை மயக்க சொல்லி அவனை கல்யாணம் பண்ண வச்சான். அந்த மாதிரி கல்யாணம் பண்ண வச்ச பிறகு கொஞ்ச நாள் ஆன பிறகு இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து சுமார் 200 அடி எவ்வளோ ஹைட்டாக இருக்கு. அதனால அந்த கோயில் ஹைட்டில் அவன் ராஜராஜ சோழனை கூட்டுன்னு போயிட்டு அங்கேருந்து ராஜராஜ சோழனை தள்ளி விட்டா. அவன் வந்து கீழே இருந்து சாப்பிட்றப்போ நான் பதவியில் இருந்ததுனால தான் நம்மளை இந்த மயக்கு கொண்டாங்கோ, அதனால இனிமேல் பதவியில் இருக்கவங்க யாராவது இந்த கோயிலுக்கு வந்தாலும் இல்லாட்டி பதவியில் இருக்கணும்ட்டு ஆசைப்படுறவங்க இந்த கோயிலுக்கு வந்தாலும் ஒன்று அவங்களோட உயிர் போயிடும், இல்லை அவங்களோட பதவி போயிடும். இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் வந்து எத்தனை மாட்டி நடந்திருக்கும். கும்பாபிஷேகம்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கணும். அது வந்து 1010 கட்டின கோயில். அப்போ அதோட கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இப்போ இருக்க எத்தனை கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்ட்டு கவுண்ட் பண்ணால் எக்கச்சக்கமாக வரும்ன்ட்டு நீங்கள் என்ன கேட்கலாம். ஆனால் இப்போ இருக்கும் நடந்துட்டு வெறும் 5 கும்பாபிஷேகம் தான். இந்த மாதிரி தன்னோட அப்பா செத்துட்டானேன்ட்டு ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் வந்து இந்த கோயிலை வந்து 1000 வருஷத்துக்கு மூடி வச்சுருந்தான். அதான் பிறகு வேறவங்க கைக்கெல்லாம் போயிட்டு கடைசியில் மராட்டாஸ் வந்து இந்த கோயிலை வந்து ஓப்பன் பண்ணாங்கோ. இன்னாவே மராட்டாஸ் வந்து இந்த கோயில் ஓப்பன் பண்ணாலும் அப்பத்துலேருந்து எப்போ இருக்கோ கும்பாபிஷேகம் பண்ணாலும் நிறைய வாட்டி பண்ணியிருக்கணும். ஏன் வெறும் 5 நீங்கள் கேட்கல? ஏன்னா ஒவ்வொரு வாட்டி பண்ணுறப்போ ஒவ்வொரு தடங்கள். கடைசியாக 1997 வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்கோ. அப்போ வந்து வெடி வெடிச்சு 40 இறந்து போயிருக்காங்கோ. இது வந்து உண்மையாகவே நடந்துருச்சு, 40 இறந்தது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்ன பண்ணோம், லைக் பண்ணோம், ஷேர் பண்ணோம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம். அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து சேரும். பாய்.